ஓம் சிவாய வணக்கம் அன்பு நான் நான் ஜோதிமலி கண்டிப்பில் பேசுகிறேன் டிசம்பர் மாத ராசி பலன் தனுர் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சியின் பலன் இம்மாதத்திலிருந்து நீங்கள் அனுபவிக்க உள்ளீர்கள் தெய்வ வம்சம் கொண்டவரும் கவரிமான் வம்சத்தை சேர்ந்தவருமான தனுர் ராசி அன்பர்களே இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் நிச்சயம் அதிக நன்மைகளை செய்திடுவார் பணவரவு வரும் தேதிகள் உங்களுக்கு ஒன்று மூணு நாலு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினைந்து பதினேழு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு போன்ற தேதிகளில் பணவரவு வரக்கூடுங்க மாத துவக்கம் முதலே அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் பழைய பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரக்கூடும் குடும்ப உறவுகளின் ஆதரவு நிச்சயமாக கிடைக்குங்க பிரச்சனை மெல்ல குறையக்கூடும் மன அழுத்தம் விலகி மகிழ்ச்சி நீங்கள் செயல்படுவீர்கள் உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் சீராகவே இருக்கக்கூடும் சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பகல் மூன்று மணி முதல் பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிகாலை ஒரு மணி வரை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் யாரிடமும் விவாதம் கூடாது குறிப்பாக வந்து வேலை செய்யும் இடத்திலும் நண்பர்களிடத்திலும் குடும்பத்தில் கணவன் கணவன் மனைவிடையே கருத்து முதல் நிச்சயமாக வரக்கூடுங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் காதலர்களும் அதே போல விட்டு கொடுத்து தாங்க போகணும் சண்டை நிச்சயமாக வரக்கூடும் வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகுந்த எச்சரிக்கை வர வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்தினால் சந்திராஷ்டம் ஒன்றும் செய்யாது விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றிவிட்டு வீட்டு விட்டு வெளியே நீங்கள் செல்லலாம் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு அமையக்கூடிய ஜீவனம் கௌரவம் மாத வருமானம் உத்தியோக புருஷ லட்சணம் என்பதை சொல்லக்கூடியதே பத்தாம் இடம் உங்கள் பத்தாம் இடத்தின் அதிபதி யாருங்கன்னா கன்னி புதன் அவர் உங்கள் ராசியில் திக்பலம் அடைவதாலும் பத்தாம் இட்டை குரு பகவான் பார்வையிடுவதாலும் வேலை தொழில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் நஷ்டங்களை சரி செய்வதற்கு புதிய தொழில் முறையில் வியாபாரத்தை பெரியதாக்கி லாபத்தை மட்டுமே நீங்கள் காண்பீர்கள் கூட்டாளிகளின் உதவியும் நன்மை அளிக்கக்கூடும் மேலும் சிறு வியாபாரிகள் நில விற்பனையாளர்கள் சாலையோர கடை வைத்திருப்பவர்கள் உணவுத் தொழிலில் உள்ளவர்கள் புத்தக அச்சக தொழிலாளர்கள் கட்டிட விற்பனையாளர்கள் சூடான பேக்கரி தயாரிப்பாளர்கள் வாகன உற்பத்தியாளர்கள் இரும்பு மற்றும் எண்ணெய் வியாபாரிகள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பாக வரக்கூடுங்க புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உயர்மட்ட பதவியில் உள்ளவர்கள் உதவி கிடைத்து நீங்கள் எதிர்பார்த்த வேலை வந்து உறுதியாக்கப்படக்கூடுங்க வேகமாகவும் விவேகமாகவும் நீங்கள் வேலையை செய்து முடிப்பீங்க உங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் நீங்கள் பெறுவீர்கள் பணியிட மாற்றமும் நிச்சயமாக ஏற்படக்கூடுங்க மேலும் துறையில் உள்ளவர்கள் அரசு பணியாளர்கள் ஆசிரியர் மற்றும் வங்கித் துறையில் உள்ளவர்கள் வாகன ஓட்டுநர்கள் மருத்துவர் வேலையாட்கள் இன்ஜினியர் அட்வொகேட் ஆடிட்டர் கட்டிட பணியாளர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலை சுமை அதிகரித்தாலும் வருமானம் தடை இருக்காதுங்க வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் வந்து வேலையில் ஏற்படக்கூடும் விருப்பம் போல பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க பகுதி நேர வேலையால் உங்களுக்கு நிச்சயமாக மன அழுத்தம் முற்றிலுமே குறைந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடும் வெளிநாடு செல்வதற்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதால் கடல் கடந்த பயணம் நிச்சயமாகவே திருமணம் மற்றும் காதல் பொறுத்தவரையில் களத்திரம் வாழ்க்கை துணை ஆண் பெண் இணைவு காதல் வெற்றி பெற்று கல்யாணத்தில் முடிவது என்பதை சொல்லக்கூடியது உங்கள் ஏழாம் இடத்தின் அதிபதி மிதுன புதன் அவர் ராசியில் திக்பலம் பெறுவதாலும் சுக்கரனுடன் மதன ராஜகோபால யோகத்துடன் அவர் இருப்பதால் நிச்சயமாகவே சுப நிகழ்ச்சிகள் நடந்தேருங்க திருமண தோஷங்களில் கலத்திர தோஷம் உங்களுக்கு உள்ளதா செவ்வாய் ராகு கேது இவர்கள் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த பாவங்களில் இருந்தால் தாமதமான திருமணம் தாங்க தோஷம் உள்ள ஆண் பெண் இவர்களை வந்து நாம ஒன்று சேர்க்கலாம் இம்மாதம் இந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வரன்கள் தேடி வரக்கூடும் மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமைப்பெற்று கல்யாணம் மாலை தோல் சேரக்கூடும் குடும்பம் களை கட்டக்கூடும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனப்பிரிவு சண்டை கருத்து வேறுபாடு காதல் பயணத்தில் திடீர் மனமுறிவு ஏற்பட்டன வேறின்றி விதையின்றி முளைக்கும் காதல் என்றுமே தெய்வீகத்தன்மையானது தன்மையானது காதல் அன்பில் பொய்கள் கிடையாது வான் தேடும் நிலவை போல காதல் மனங்கள் ஒருவரை ஒருவரை தேடிக்கொண்டுதான் இருக்கும் காதல் தீ சுவடுகள் மனதில் பதித்த காவியங்களாக இருக்கக்கூடும் மனம் விட்டு காதலர்கள் சுக்கர பகவான் துணையுடன் காதலர்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் வாழையடி வாழையாக உங்களுக்கு வரக்கூடிய குடும்ப வாரிசை பற்றி சொல்லக்கூடியது உங்கள் ஐந்தாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் மேஷ ராசி அங்கே வந்து ராகுபகவான் இருப்பதால் புத்திரபாக்கியம் குலதெய்வ அனுகிரகத்தின் நிச்சயமாகவே உறுதியாக்கப்படுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்ததை வந்து நிறைவேற்றி காட்டுவீங்க கல்வியில் வந்து உயர்நிலையை அடையக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் குரு பகவான் நாலாம் இடத்தில் இருப்பதால் ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க படிப்பிலும் மற்றும் விளையாட்டிலும் முதன்மையான மாணவராக நீங்கள் பாராட்டும் பெறுவீர்கள் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலமான அடிப்படை வசதிகள் வாகனம் கால்நடைகள் பூமி புதையல் யோகம் அதிர்ஷ்டம் பயணம் என்பதை சொல்லக்கூடியது உங்கள் நாலாம் இடத்தின் அதிபதி யார் கேட்டால் மீன குரு பகவான் அவர் ஆட்சி பெற்று நாலாம் இடத்தில் இருப்பதால் நீண்ட நாளாக ஆசைப்பட்டு வந்த கனவு இல்லம் நினைவாகக்கூடும் வாடகை வீடு என்ற நிலைமை மாறக்கூடும் புதிய பொருள் சேர்க்கை வாங்கி மகிழ்விங்க ஆடை ஆபரணங்கள் முக்கியமாக அமையும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனையும் நிலம நிலத்தை வந்து நீங்கள் மீட்கப்படக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் நன்கு அமையக்கூடுங்க கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய பட வாய்ப்பால் நலம் பெறுவீர்கள் திடீர் திருப்பம் ஏற்படக்கூடும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாக வரக்கூடும் சுக்கர பகவான் வந்து ராசியில் இருப்பதால் நிச்சயமாகவே உங்கள் உங்களுடைய புகழ் வந்து பரவக்கூடுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு திறமையால் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடும் மக்களின் பாராட்டும் பட்டமும் கிடைக்கப் பெறுவீங்க நல்லவை மட்டுமே உங்களுக்கு நடந்தேறக்கூடும் மொத்தத்தில் இம்மாதம் தனுர்ராசி அன்பர்களுக்கு வெற்றியின் பக்கம் கௌரவம் ஏற்படக்கூடும் பொது வழிபாடு குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு சிவ வழிபாடு செய்யவும் சனிக்கிழமை தோறும் ஏழை மக்களுக்கு எல் சாதத்தை வந்து அன்னதானமாக செய்து வரவும் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்